இந்த ஆண்டு ஒன்றிய அரசின் பங்களிப்பு அருகே சுமார் அதாவது 2,165 கோடி ரூபாயை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற பிஎம்சி பள்ளிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டால்தான் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குவதற்கு பிடிவாதமாக பல முறை அரசு அதிகாரிகள் டெல்லிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி ஆண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக ஒன்றிய அமைச்சரை நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவோடு சென்று வலியுறுத்தி அதை தாண்டி ஆண்மை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றியத்துடைய பிரதமரை டெல்லிக்கு சென்று நேரில் வலியுறுத்தி கூட இதுவரை அந்த நிதியை வழங்காமல் ஒன்றிய அரசு பிடிவாதமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. ஒரே விஷயம்தான், உம்மொழி கொள்கை, குலக்கல்வி கொள்கை, குலக்கல்வி, இதெல்லாம் இருக்கிற புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால்தான் இந்தியாவிலேயே துணிந்து துணிவோடு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குமே ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவது குழு அமைச்சு அந்த குழு அறிக்கையை கொடுத்து வச்சிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலையும் அந்த மூன்று கொள்கை ஏற்றால்தான் இந்த நிதி வழங்கப்படும் என்று சொன்னால் அந்த நிதியை கூட பெறமாட்டோம் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழர்களின் கம்பீரத்தை பறைசாற்றுவதாக பல இடங்களில் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய உணர்வுகளை கைவிட்டுமா, இதை கொடுத்தாதான், கையெழுத்து போட்டாதான் நாங்கள் நிதியை ஒதுக்கோம் என்று சொல்லி ஒதுக்காதவர்கள் விளைவு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்திலிருந்து மாநில அரசு 40% கொடுத்து மாநில அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 32,000 ஊழியர்கள் பள்ளிக்கல்வித்துறை பள்ளி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்கத்தில் ஆசிரியர் பயிற்றுநர்கள், பகுதி நேர சிறப்பாசிரியர்கள், சிறப்பு மாணவர்களான ஆசிரியர்கள், இன்னும் அதில் பணியாற்றக்கூடிய அமைச்சு பணியாளர்கள், கிட்டத்தட்ட இவ்வளோ பேருக்கும் தொடர்ந்து ஒன்றிய அரசு கொடுக்கட்டும் பரவாயில்ல மாநில அரசு நிதியை வழங்கினாங்க. ஆனால் இன்றைக்கு தர்ம சங்கடமாக அவர் நிதி கிடைக்கப்படாததுனால இந்த மாதம் ஊதியம் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. சக ஆசிரியர்களுக்கு தினத்திற்கு உரிமை நீக்கப்படுகிறது என்று ஒன்றிய அரசினால் இந்த பிரச்சனை வருகிறது என்று வெகுண்டெழுந்து 2 நாளில் இந்த போராட்டத்தை நாங்கள் எல்லாம் ஆசிரியர் சங்கங்கள், அமைச்சு பணியாளர் சங்கங்கள் கூட்டு நடவடிக்கைகள் ஏற்பட்டு 2 நாளில் இங்கே வந்து திரண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வச்சோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் பேசியிருக்கோம். மாநில துணை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சொல்கிறோம். இன்னைக்கு ஒரு செய்தி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக எங்களுடைய உணர்வுகளை மதித்து தமிழ்நாட்டு அரசு ஒன்றிய அரசு கைவிட்டாலும் பள்ளிக்கல்வி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்கத்தில் சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற 32,000 குடும்பங்களை கைவிடாது என்ற அடிப்படையில் இது ஊதியம் விடுவிப்பதாக சொல்லியிருக்காங்க. இது எங்கள் போராட்டத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆசிரியர் அரசுகளின் உணர்வுகளை மதிக்கிற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் அரசுகளை மதிக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு கருணையோடு இன்னைக்கு பரிசீலித்து இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. முதலமைச்சருக்கும் நன்றி. அதோடு இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற துணை முதலமைச்சர்கள் கூட்டம் நடக்கும்போதே ட்வீட் போட்டார். கண்டிப்பாக அவர் ட்வீட் போடும்போதே எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி கிடைச்சிச்சு. எப்படியா இருந்தாலும் அவர் களத்தில் இறங்கியிருக்கிறார். 32,000 பேரும் நல்லபடியாக விஜயதசமி கொண்டாடவும் நினைச்சோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வீடு ஊதியம் விடுவிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரும் அது கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னதான் ஊதியத்தை நிறுத்தினாலும் மிகுந்த மன உளைச்சலோடு இத்தனை 1,000 குடும்பங்கள் இணைந்து வேதனைப்பட்டு அதுபடி பணிகளை செய்து கொண்டிருந்தார். அவரும் இதற்கு முதல் முன்னெச்சரித்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை என்னுடைய அனைத்து ஆசிரியர் சங்கங்கள், அமைச்சு பணியாளர் சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இன்னும் பல கோரிக்கைகள் எத்தனை இருக்கிறது. தேர்தல் அறிக்கையை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வரக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், ஆசிரியர் அரசுகளின் கோரிக்கை, குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு வந்திருக்கிற அறிவிப்பு மூலமாக வந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நன்றி. 100 கோடி ரூபாய் சம்பளத்துக்காக விடுவிச்சிருக்காங்க. இந்த மாதத்து ஊதியத்துக்கு 12,000 முடிச்சு ஒன்றிய தான் விடுவிக்கணும், ஒன்றிய விடுவிக்கணும். பொதுவாக 2 நாளில் கிளம்பி வந்தோம். ஊதியம் இல்லாமல் சக ஊழியர்கள் மறுக்கிறாங்க. அவங்க சம்பளம் ஒருத்தருக்கு ஊதியம் வாங்கினது, ஒருத்தருக்கு வாங்கல. இது காரணம் யாரு? ஒன்றிய அரசு. அதுக்காக கிளம்பி வந்தோம். மாநில அரசு நான் பார்த்துக்கிற தாய்களோட சொல்லி ஒதுக்கிட்டாங்க. இன்னும் தொடர்ந்து ஒதுக்க மாட்டேன். மும்மொழி கொள்கை தான் கொடுக்கணும்னா அடுத்து எங்களோட போராட்டம் டெல்லிக்கு தான். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்.